நன்றி கவிதா மேடம். அந்த அனைவருக்கும் இங்கு வந்திருக்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கம். மதிய நேரத்துல பிரஸ் மீட்டுக்கு கால் பண்றதே ரொம்ப கஷ்டம், ஏன்னா எல்லாருக்குமே சாப்பாடு டைம், அது பிறகு ஒரு டிஸ்டர்பான டைம்ல. பட் ஸ்டில் எல்லா ஊடக நண்பர்களும் இங்க வந்திருக்கீங்க, உங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வல்லவன் வகுப்பு தடா, நாங்க வந்து நிறைய சிறு பட்ஜெட் படங்களை நம்மளால முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 இயர்ஸா என்னால முடிஞ்ச பல சப்போர்ட்களை பண்ணிட்டு இருக்கேன். அதுல முக்கியமா வந்தேன்னா டிஜிட்டல்ல படங்களை கொண்டு போனோம், ஏன்னா இன்னைக்கு வந்து அமேசான் பிரைம் ஆகா அப்படின்ற பல நிறுவனங்கள் வந்து சிறு பட்ஜெட் படங்களை நல்லா இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணி அவங்க ரெவன்யூ ஷேர் இல்லைன்னா ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு MG மினிமம் கேரண்டி அமௌண்ட் கொடுத்துட்டு அது பிறகு வந்து ரெவன்யூ ஷேர்ன்ற மாதிரிலாம் நிறைய திட்டங்கள் மூலமா சிறு பட்ஜெட் படங்களை சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு டீம் இருந்தாதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் ஆரம்பிச்சேன். அது வந்து நிறைய பாத்தீங்கன்னா இறுதி பக்கம், கைமையை கடக்க, எல்லாமே சிறு சிறு பட்ஜெட் படங்கள். எறும்பு அப்படின்ற படம் மிக பிரமாதமா பண்ணுச்சு ஓடிடியில ரிலீஸ் பண்ணி. அது பிறகு இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நீங்க அமேசான் பிரைம் போனீங்கன்னா 3 படம் டாப்ல இருக்கும், அது எல்லாமே நாங்க ரிலீஸ் பண்ண படம். மறக்குமா நெஞ்சம், மதிமாறன், எனக்கு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி ஒரு 10 படங்கள் என்னால வந்து சிறு பட்ஜெட் படங்களை கொண்டு போயிட்டு டிஜிட்டல் ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. அப்ப நான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தேன், எனக்கு ஏதாவது நல்ல படம் நீங்க பாத்தீங்கன்னா நான் பார்த்துட்டே இருக்கேன், டெய்லி ஒரு படம் பார்ப்பேன், எனக்கு வந்துட்டே இருக்கு. எனக்கு விவியலுக்கு அனுப்புவாங்க இல்லைன்னா திரையரங்குல போட்டு காமிப்பாங்க, நான் எல்லா படங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓரளவு தகுதினா அந்த படங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது மிக பிரமாதமா தான் எல்லா படம் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஓரளவு தகுதியான படம் ஓடிடியிலையாவது அந்த படம் பார்க்கக்கூடிய படம் தான் ஒரு 2 மணி நேரம் ஆடியன்ஸை கட்டி ஈர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னா அந்த படத்தை நான் சப்போர்ட் பண்ண விரும்பிதான் நிறைய படங்களை பார்த்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பிச் பண்ணிட்டு இருக்கேன் பிளாட்ஃபார்ம்க்கெல்லாம். அப்படி நான் தேடிட்டு இருக்கும்போது ஒரு 2 மாதம் முன்னாடி திடீர்னு எனக்கு கேவல் சங்கர் சொன்னாரு, சார் ஒரு நொடின்னு ஒரு படம் நான் பார்த்தேன் சார், ரொம்ப சூப்பரா இருக்கு, நம்ம பார்க்கலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன் படம் பார்க்கதான் உட்காந்துருக்கேன், நான் வந்து எனக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி படம் பார்க்கறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் என்னுடைய வேலைகள்லாம் நிறைய இருக்கும், ஸ்டுடியோ கிரீன்ல பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வெளியாக போகுது, அதனுடைய ப்ரொமோஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும், ரிலீஸ்க்கு ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் மீறி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து திரைப்படங்கள் பாக்குறது. நான் வந்து அடுத்த பிறகு நின்றா ஊடக நண்பர்களாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஊடகத்தில் தான் இருக்கணும், டெய்லி 3 படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களை மாதிரி அந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்படுவேன், உண்மையிலே சொல்றேன். ஏன்னா எனக்கு படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், அந்த படங்களை பத்தி எழுதுறதும் படங்களை சப்போர்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி நான் நிறைய டைம் ப்ரொடியூசர்கிட்ட சொல்வேன், யோ ப்ரெஷோல வந்துட்டுமா நான் பார்ட்டிசிபேட் பண்றேன்னு, சார் கோச்சுப்பாங்க சார் மீடியாலாம் நீங்க வந்து உட்காந்துருந்தீங்கன்னா அப்படின்வாங்க. எனக்கு அவ்வளோ ஆர்வம் எனக்கு படம் பார்க்கணும்னா. ஸோ அதனால டெய்லி சரி ஓகே இப்போ விவியலுக்கு வந்த பிறகு அந்த பிரச்சனை இல்லை, ப்ரெஷ் ஷோல இல்லைனாலும் உடனே ப்ரொடியூசர் சொல்லுவார் சார் விவியலுக்கு அமைச்சர் நீங்க அதே நீங்களும் பாத்துருங்க கோச்சுக்காதீங்கன்னு. ஸோ அப்படி நான் டெய்லி படங்கள் பார்த்துட்டு வரும்போது சில படங்கள் நம்ம வந்து இதை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வரும். அப்பதான் ஒரு நொடின்ற படத்தை வந்து கேபிள் சங்கர் சொல்லி இன்னைக்கு அந்த படம் ஏப்ரல் மாசம் வெளியாக போகுது, ரொம்ப ஒரு உண்மையிலேயே ஒரு சிறப்பான படமா இருக்கும், நீங்க பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. அடுத்ததான் நாங்க நிறைய படம் பார்த்துட்டே இருந்தோம், அவர் பார்ப்பாரு சொல்லுவாரு இது மாதிரி சார் அந்த மாதிரி, ஆனா ஓகே சார் ஒன்னும் ஒர்க் அவுட்ல ஆகல சார் அப்படின்னு வரு. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி சொன்னாரு சார் வல்லவன் வகுத்து தரா அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப புதுசா இருந்தது, கான்செப்டே புதுசா இருந்தது, உங்களுக்கு டைம் இருக்குமானாரு. யோ டைம் எல்லாம் இல்லப்பா அனுப்புப்பா பாத்துருவோம்ப்பா, இன்னைக்கு ஒரு நாள் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நானும் என் மனைவி தான் பார்ப்போம், டெய்லி சாப்பாடு முடிச்ச உடனே உட்காந்துருவோம், 2.5 மணி நேரம் உட்காந்து அந்த படம் பார்த்துட்டு எங்களுக்குள்ள ஒரு ரிவ்யூ நடக்கும், இது அடுத்த கட்டம் நம்ம சப்போர்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு. எனக்கு என்னோட மனைவின்றதோட என்னுடைய பார்ப்பதவங்க அவங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல இந்த படத்தை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அவங்க படம் பார்த்து நானும் 2 பேரும் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் படம், விநாயக் துரை அப்படின்ற பேர், அவர் பேர் கார்த்திக், ஆனா விநாயக் துரைன்னு இந்த படத்துக்காக டைட்டில் அப்படி வச்சிருக்காரு. கார்த்திக்னுடைய அந்த முயற்சி ரொம்ப அருமையா இருந்தது, ஒரு புதுமையான கான்செப்ட், இண்டிபெண்டன்ட் படம்னா ரொம்ப லோ பட்ஜெட் அப்படின்னு எடுக்காம அது அழகா குவாலிட்டியான படமாகவும் எல்லாமே மியூசிக்ல இருந்து சினிமாட்டோகிராஃபில இருந்து எடிட்டிங்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே நல்ல நடிகர்கள், அதுவும் பர்டிகுலரா ராஜேஷ் உங்களோட நடிப்பு ரொம்ப பிரமாதம், ஒரு ட்ரெய்னர் அப்படின்றது எனக்கு தெரியுது ராஜேஷ் பிரமாதமா கலக்கியிருப்பாரு. அவருக்கு ஒரு ஹைனானுடைய வாய்ஸை போட்டு போட்டு அவர் சிரிக்கும் போதே நான் ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்றாருன்னு, அப்புறம் கேட்டா சொல்றாரு ஹைனானுடைய வாய்ஸை வந்து ஆட் பண்ணி அவருடைய சிரிப்பு வந்து அந்த ஐனா குவாலிட்டி, அந்த ஐனான்ற அனிமல்னுடைய ஸ்பெஷல் குவாலிட்டியோட தான் இவர் இருக்காரு, அந்த குணாதிசயங்களை சேர்ந்த ஒரு மனிதர் தான் இவரு அப்படின்ற மாதிரி அதுக்கான கேரக்டர் நான் எடுத்தோன்னே கேட்டேன் எதுக்கு அந்த சிரிப்பு அப்படின்னு டைரக்டர் கேட்டேன், அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் அதுவும் ஒரு ஒரு சாப்டரா அவர் வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு இளைஞருக்கு ஒரு பெரிய வயசு இல்லை,
30 வயசுக்குள்ள இவ்வளவு உலக நம்ம இருக்குமா, இவ்வளவு உலக தத்துவங்களை சொல்ல முடியுமா? ஒரு ஒரு சாப்டர் பாத்தீங்கன்னா, அதுல ஒரு சாப்டர் பாத்தீங்க, எது எடுக்கப்பட்டது இங்கதான் எடுக்கப்பட்டது அப்படின்னு பகவத்கீதையில வர மாதிரி ஒவ்வொரு சாப்டருமே ஒரு அருமையான ஒரு லைனோட தான் ஆரம்பிக்கும். அந்த சாப்டர் லைனே வந்து புதுமையா இருக்கும். நம்ம ஏற்கனவே பல பிலாசபிக்கலா கேள்விப்பட்ட விஷயங்களை ஒரு ஒரு சாப்டர்லயும் கொண்டு வந்து எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரமாதமா கொண்டு வந்து சிறப்பா ஒரு படம் பண்ணியிருக்காரு கார்த்திக் என்கிற விநாயக் துரை. அவர் அப்பாவை ஏமாத்தி பண்ணாரு அப்படின்னு எனக்கு சொன்னார் கிட்ட. நான் சொன்ன அப்பாவை ஏமாத்தி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். கார்த்திக் நரேனுடைய துருவங்கள் 16 படமும் அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணி தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. கடைசியில் யாருமே வாய்ப்பு கொடுக்கலன் போது கார்த்திக் நரேன் என்கிட்ட வந்து அப்ப சொல்லியிருந்தாரு, எங்க அப்பா சொன்னார் ஏழா பட்ஜெட் ஆகும் சொல்லி ஒரு 2-3 கோடியில் எடுத்துடலாம்ப்பா சொன்னப்போ அவங்க அப்பா சொன்னாரு சார் நம்மளே எடுத்துடலாம், உன்னை யாரும் நம்மள சின்ன பையன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்பி எடுத்த படம் தான் கார்த்திக் நரேன் என்ற ஒரு இயக்குனர் உருவாகத்துக்கே காரணமா இருந்தது. இன்னைக்கு வரையும் நம்ம வந்து துருவங்கள் 16 ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் த்ரில்லர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு சிறப்பான படமா தான் இவரும் என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணாம ஏமாத்தி பண்ணியிருக்காரு. அழகுறத தவிர அப்பாவுடைய பிளெஸிங்கோட தான் இந்த படத்தை நீங்க எடுத்திருக்கீங்க விநாயக். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வெற்றி படமா இந்த படம் அமையும், பேசப்படும், முக்கியமான படமா கண்டிப்பா பேசப்படும். அதுக்கான எல்லா தகுதியும் இந்த படத்துல இருக்கு. உங்களுக்கு இந்த வெற்றி வரணும். இந்த படத்தை நடிச்ச எல்லாருமே ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. எனக்கு தமிழ் பேசி அருமையா நடிச்சிருக்க இந்த சுவாதிக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில நடிக்கிற நடிகர்கள் வந்து தமிழ்ல பேச மாட்டேன்றாங்க சொல்லும்போது, தமிழ் நல்லா பேசக்கூடிய நடிகைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும். ரொம்ப சிறப்பான எமோஷனலான ஒரு நடிப்பு இந்த படத்துல நீங்க பாக்கலாம். அவங்களோட நடிப்பு அவ்வளவு அருமையா இருக்கும். அதே மாதிரி ஜோதி சாரனுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எமோஷனலான ஒரு நடிப்பு கொடுத்திருந்தாரு. இப்படி எல்லாருமே இந்த படத்துல பணியாற்ற எல்லாருமே ரொம்ப சிறப்பா அவங்களுடைய பணியை பண்ணியிருக்காங்க. நான் அந்த படத்தை பார்த்தேன்னே சொன்னேன், என்ன ரிலீஸ் புட்டியா என்ன பண்ற அப்படின்னு, 5ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு. நான் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி தான் பார்த்தேன். 5ஆம் தேதி நான் சொன்னேன், ஊடகத்துக்கு தெரியப்படுத்தவே இல்லை இந்த படம் வருதுன்னு. நம்ம ஊடகங்களுக்கு கொஞ்சமாவது சொல்லணும்ப்பா, அப்பதான் நண்பர்கள் கொஞ்சம் படத்தை பத்தி எழுதுவாங்க. ஒரு பிரஸ் மீட் வைங்க, நான் வரேன். என்னோட நண்பர் சிவிகுமார் கண்டிப்பா வருவாரு, ஏன்னா இந்த மாதிரி இண்டிபெண்ட் படங்களாலதான் அவர் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தயாரிப்பாளர் தமிழ் சினிமால இருக்காரு. அவரும் நான் கூப்பிட்டு வரேன். நம்ம எல்லாம் இருந்து நம்ம வந்து படத்தை சப்போர்ட் பண்ணுவோம். நீ வந்து கண்டிப்பா பிரஸ் மீட் பண்ணுங்க. இதை வந்து ஒரு காஸ்ட பாக்காதீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாருங்க. ஏன்னா ஊடகங்களுக்கு ஒரு படம் வர்றது ரிலீஸ்க்கு முன்னாடி தெரியணும். நீங்க ரிலீஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சு ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அதுக்குள்ள அவருடைய ஃபேட்டே டிசைட் ஆகிடும் அப்படின்னு சொன்ன பிறகு விநாயக் சார் கண்டிப்பா பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. அப்புறம் பிஆர் கிட்ட சொல்லி ஸ்லாட்டு பிடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் அவங்களுக்கு, ஏன்னா அத்தனை திரைப்படங்கள் வருது வார வாரம், 6-8 படங்கள் வர ஒரு தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு தனித்துவம் அடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த தனித்துவத்தை இந்த படம், அந்த டைட்டில் எப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்கோ, வல்லவன் வகுத்ததுலா கர்ணன் படத்துல நம்ம கேட்ட பாடல், ஓகே, உள்ளத்தில் நல்ல உள்ளம் முறங்கார் என்பது கர்ணன் அந்த பாட்டு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். சோ வல்லவன் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, தனித்துவமான ஒரு படம் இந்த மாதிரி ஒரு தனித்துவமான படங்களுக்கு ஊடகங்கள் நீங்க எல்லோருமே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க நான் நம்புறேன். அடுத்த வாரம் இந்த படத்தினுடைய பிரஸ் ஷோ இருக்கு, நீங்க பார்த்துட்டு ஒரு இண்டிபெண்ட் சினிமா, ஒரு புது தயாரிப்பாளர் இயக்குனர் சேர்ந்து அவங்க எல்லாம் எல்லார டீமுமே சம்பளமே கொடுக்காம, ஏன்னா அவங்க கொடுக்க முடியல, ஆனா படத்துல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம ஒரு குவாலிட்டியான படமா கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்றேன்னு சொல்லிதான் நான் கொடுத்துருக்கேன். நாட் ஜஸ்ட் பேனர், டிஜிட்டல் இது கொண்டு போனோம், சேட்டலைட் கொண்டு போறதுக்கான எல்லா முயற்சிகளும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே அளவு உங்க சப்போர்ட்டும் இருந்ததுன்னா, ஊடகங்கள் சப்போர்ட் இல்லாம எந்த ஊடகம் எந்த ஒரு ஓடிடி நிறுவனமோ சேட்டலைட் சேனலோ மதிக்கிறதே கிடையாது. ஊடகங்கள் என்ன ரிவ்யூ பண்றாங்க, ஊடகங்கள் வந்து எந்த அளவு ஒரு படத்தை சப்போர்ட் பண்றாங்கன்றதான் அவங்க பாக்குறாங்க. அவங்க கூகுள் பண்ணி ஃபர்ஸ்ட் பாக்குறது வல்லவன் வகுந்ததுல பத்தி என்ன ரைட்டப் இருக்கு, என்ன ரிவ்யூ இருக்கு, அது இருந்தாதான் அது கன்சிடரேஷன் லிஸ்ட்லயே வரும், இந்த படத்தை வந்து நம்ம பண்ணலாம் ப்ரீமியர் பண்ணலாம் அப்படின்னு. சோ எதுக்காக இந்த விஷயத்தை இவ்வளவு டீடைலா சொல்றேன்னா, உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்றதுக்காக தான் சொல்றேன். நீங்க ஒரு திரைப்படம் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை நல்ல முறையில நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த தயாரிப்பாளர் காப்பாற்றப்படுவார், அந்த படத்துக்கு நடிச்ச எல்லோருக்குமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதை விட முக்கியமா அடுத்த கட்டமா தமிழ் சினிமால இந்த மாதிரி பல தயாரிப்பாளர்கள் வர முடியும். அதை சப்போர்ட் பண்ற எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு உங்க எல்லோருக்கும் ஆனஸ்டா ஓப்பனா நான் சொல்றேன். இது உங்களுடைய கடமை அண்ட் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்க படம் பார்த்த பிறகு பிடிச்சிருந்தேன்னா, பெரிய லெவலில் நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா அது விநாயக்கும் அவருடைய குழுக்கும் அதை சப்போர்ட் பண்ற எனக்கும் கொடுக்குற ஒரு ஆதரவா இருக்கும். அந்த ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்ககிட்ட இருந்து படம் பார்த்த பிறகு. நான் நம்புறேன், அந்த நம்பிக்கையில தான் இந்த படத்தை நான் சப்போர்ட் பண்ணி கொண்டு வரேன். உங்க எல்லோருடைய ஆதரவோடு இந்த படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் சப்போர்ட் கொடுத்து நல்ல சக்சஸ் பண்ணணும் உங்க எல்லாரும் கேட்டுக்கிறேன். இந்த பிரஸ் மீட் ஒரு ஆட் டைம்ல ஒரு 12-3 டைம் ஸ்லாட்ல பண்ணாலும் இத்தனை பேர் வந்து கலந்துகிட்டு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. என்னோட அழைப்பு ஏற்று வந்த இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3 படம் லான்ச் பண்ணாரு நம்ம தலைவர். நான் சொன்னேன் சார்
கோல்டு மாதிரி வந்திருக்கீங்க தமிழ் சினிமா பாருங்க. கடக தகத்தகத்தகன்னு மஞ்சள் கலரோட வந்திருக்காரு சத்து சங்கரன் சார். உங்களுடைய முயற்சிகள் மூணு படமும் வெற்றி அடையணும். தூதுகோம் டூ, அது பிறகு வரிசையா அவருடைய படங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிசா போர் அப்படின்னு இன்டர்நெட் நாளை அப்படின்னு வரிசையா படங்கள் ஸ்ரீகுமார் அவரை சேர்ந்து பண்ற அந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடையணும். நானும் அதுல என்னால முடிஞ்ச அளவு பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்படுறேன். உங்களுடைய முயற்சிகள் பெரிய அளவு வெற்றி அடைஞ்சு தமிழாக்கார் ஒரு பெரிய தயாரிப்பாளராக தமிழ் சினிமால கொடி பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த குழுவுக்கு இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஊடக அன்பர்கள் அனைவரும் இந்த படம் வரப்போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீங்க ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த படம் ஊர்லவாத மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகி குறைந்தபட்ச ஆடியன்ஸா வந்து ஒரு படத்தை பார்த்தாதான் தெரியல அடுத்த கட்டம் அந்த படம் பிக்கப் ஆக முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா வாரத்துல ஆறு படம் வரும்போது குறைந்தபட்ச ஆடியன்ஸ் கூட வரமாட்டேங்கிறாங்க. அதனால அடுத்த கட்டம் அந்த படத்துக்கு போர்டர் மோட்ல எந்த ஒரு டாஸ்கும் வரமாட்டேங்குது. அது வர வைக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணமோ நாங்க எங்களால முடிஞ்ச முயற்சிகள் பண்றோம். உங்களுடைய ஆதரவு இருந்தா இன்னும் அடுத்த கட்டம் இந்த போகும் இந்த படம் போகும்னு எதிர்பார்க்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. ஒரு லாங்கர ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா சிறுபத்து படங்கள்ல வந்து அவ்வளவு போராட்டம் இருக்கு. நான் பார்த்துட்டே இருக்கேன் எக்கச்சக்கமான பேர் படங்கள் எடுத்துட்டு வெளியிட முடியாம வெளியிட்ட பிறகு ஒரு பைசா கிடைக்காம. இப்ப சமீபத்துல வந்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு அருமையான படம் ஒண்ணு பண்ணியிருந்தாரு. அவர் எங்கிட்ட வந்து நேற்று உட்கார்ந்துட்டு ரெண்டு மாசம் பேசி எங்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தாரு சார் ஒரு ரூபாய் கிடைக்கல சார் இந்த படத்தை எடுத்துட்டு என்னோட நிலத்தை வித்து நான் பண்ணேன் அப்படின்னாரு. எனக்கு மனசுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இந்த இண்டஸ்ட்ரி இத்தனை வருஷம் இருக்கும் என்னடா இது அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆனா ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்களே எப்படி நான் சப்போர்ட் பண்றதே தெரியல சார் அப்படின்னா இல்ல சார் எப்படியாவது நீங்க ஏதாவது டிஜிட்டல் சாட்டிலைட்ல எங்காவது வியாபாரம் பண்ணி குறைந்த அமௌண்டாவது கொடுங்க. நான் என் நிலம் போனா ப்ராப்ளம் இல்ல மதுரையை சேர்ந்தவர் என் நிலம் போனா பிரச்சனை இல்ல சார் அட்லீஸ்ட் என்ன நம்பி வந்த ஒரு 40 லட்சம் ரூபாய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க ரிகவரி பண்றதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னா போது நம்ம மனசுனா இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம இருந்து எவ்வளவு சாதிக்கிறது முக்கியம் இல்ல எத்தனை பேருக்கு நம்மளால ஏதாவது முடிஞ்ச வரையும் உபயோகம் ஏதாவது வகையில ஹெல்ப் பண்ண முடியாதா அப்படின்ற இதுல நான் என்னுடைய முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பெனிஃபிட் அமையும். அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை எதிர்த்து நோக்கி உங்களுடைய அன்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் அந்த 8 மினிட்ஸ் கட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வல்லவன் நோக்குதடா அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் பிலிம்ஸ் அந்த இண்டிபெண்டன்ட் பிலிம் மேக்கிங் இந்த மாதிரி பண்றவங்க இந்த மாதிரி பண்ற படப்பைப்புகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் பிலிம் பண்ணி ரொம்ப பெரிய ஆட்களெல்லாம் இருக்காங்க. இப்போ கிறிஸ்டோபர் நோலனாக இருக்கட்டும் ஸ்பீல்பர்க் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு சின்ன இண்டிபெண்டன்ட் படத்துல தான் அவங்க வந்து தி ஸ்டார்ட் ஆஃப் தியர் லைஃப். பட் ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அதை வந்து ப்ரெசன்டேஷன் ஒரு விஷயம் இருக்கு. அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றோம் என்ன நம்ம 10 ரூபாய்க்கு பண்றோமா 100 ரூபாய்க்கு பண்றோமா 1000 ரூபாய்க்கு பண்றோமா இல்லை பட் அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அதை பண்ணிருக்கோம். இந்த டீம் அதை பண்ணிருக்காங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த இந்த 8 மினிட்ஸ் கட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. வல்லவன் ஒருத்தர் நல்ல டைட்டில் ஆக்சுவலி டேரக்டர் சொன்னார் அவங்க அப்பாவை ஏமாத்தி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்பா வந்து தனஞ்சன் சாரை பார்த்துட்டு இவரையும் ஏமாத்திட்டியா அப்படின்னு கேட்டார் அப்படின்னாரு. கண்டிப்பாக தனஞ்சன் சார் ஏமாந்துருக்க மாட்டார் இந்த படத்தில். இட் வில் பி அ வெரி வெரி ஃப்ரூட்ஃபுல் பிஸ்னஸ் ஃபார் ஹிம் ஆக்சுவலி. எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படம் இந்த படத்துல சம்பந்தப்பட்ட இயக்குனர் மியூசிக் தயாரிப்பாளர் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமரா எல்லாருக்கும் நடிகர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சு உங்க வாழ்க்கை வளமாக இரவு நிகழ்ச்சிகள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.